हेलो फ्रेंड्स वेलकम टू पीके बर्ड्स नम्मा चैनल वीडियो पाकर नरे पेर वंदु नम्मा चैनल सब्सक्राइब पन्नामे पाकरींगा नम्मा चैनल के सब्सक्राइब पन्नी सपोर्ट पन्नुंगा इनिकी नम्मा इंद वीडियो एदा पत्ती पाक्क पोरोम्नु पाथींगना कॉकटेल के एप्पडी वंदु डीएनए पोडुरदु अप्पडिंगरद पत्ती दान इनिकी नम्मा पाक्क पोरोम सो इंद डीएनए पोडुरदुक्कु एन्नेन्ना प्रोसीजर अप्पडिनु सो नम्मा वंदु रेड बेली अप्पडिंगर ओरु वेटनरी डायग्नोस्टिक सेंटर दान नम्मा वंदु डीएनए पोडुरोम इदु वंदु चेन्नैयिल इरुक्कु तिरुवानमियूर्ल ஸோ இது வந்து அவங்க நமக்கு அனுப்புகிற ஒரு லேபிள். ஸோ இந்த லேபிளில் சாம்பிள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளே வந்து பேப்பரில் எழுதி அதில் பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டோனாலே அவங்க ரிசல்ட் தருவாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம அவங்ககிட்ட போட்ட பிறகு அவங்க நமக்கு இந்த மாதிரி கவரும் சென்ட் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் சாம்பிளுக்காக. ஸோ நம்ம புதுசாக வாங்கி செட் பண்ணி போகிற மூணு அல்பினோ காக்டெயில்ஸுக்கு தான் வந்து டிஎன்ஏ போட போகிறோம். ஸோ மூணுமே பார்த்திங்கன்னா சேம் பேரண்ட்டோடது. ஸோ நம்ம இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு டிஎன்ஏ போட்டு நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் எதாவது நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிங் நம்ம டிஎன்ஏ போடணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஒரு ரிங் தேவை. ஸோ நம்ம வந்துட்டு வெளியில் இந்த பேர்டு நம்ம வாங்கினதுனால நம்ம வந்து கட்டரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிங்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய சேம் ரிங் கிடையாது, நான் என் ஃபார்மில் யூஸ் பண்ண ரிங் கிடையாது, ஜஸ்ட் டெம்பரரியாக நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்க ரிங்கு. ஸோ இதை தான் இந்த பேர்டுக்கு நான் போட போகிறேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு ரிங் ஐடென்டிஃபிகேஷன் வேணும், நம்பர் வேணும் அப்படின்றதுனால. ஸோ இந்த ரிங்கை வந்து நம்ம வந்து பேர்டில் மாட்டி விடணும். ஸோ அந்த பேர்டை மாட்டி விடுறது நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோஸ் பிளேயர் தேவை. ஸோ அந்த நோஸ் பயர் எடுத்துகிட்டு ஸோ அந்த ரிங்கை வந்து கொஞ்சம் விளக்கிக்கணும். ஸோ அப்படி விளக்குனா தான் அந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் வந்துட்டு பேர்டோட கால் வந்து உள்ளே விட போகிறோம் நம்ம. ஸோ அதை வந்து விளக்கிக்கணும் ஃபஸ்ட்டு, பொறுமையாக பண்ணுங்கள். கூட யாராவது ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் வச்சுக்கோங்க. ஸோ பேர்டு வந்து ரிங்கை மாட்டிட்டு அதில் சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும் சம்டைம்ஸ். ஸோ அதுக்கு வந்து கூட யாராச்சும் ஹெல்ப் வேணால் ஹெல்ப் வச்சுக்கோங்க, பார்த்து பொறுமையாகவே பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து விளக்கிக்கணும் ஃபுல்லாகவே. இந்தமாரி விளக்கிட்டு நம்ம வந்து காக்டெயில் வந்துட்டு பார்த்துடலாம். நம்மளோட காக்டெயில் பார்த்துட்டு அதை வந்து பிடிச்சிட்டு அதை நம்ம மாட்டி விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட இதை தான் நம்ம வாங்கியிருக்க அந்த எடுத்துருக்க மூணு காக்டெயில்ஸ், மூணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் ஓல்டு தான். ஸோ அதை வந்து டிஎன்ஏ போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேட்ச் செட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மூணுமே நல்ல க்ரோத்தாக தான் இருக்குது. ஸோ அந்த மூணுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 by 1 பிடிச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்துட்டு டிஎன்ஏ எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் கலெக்ஷன் தான் பண்ண போகிறோம் டிஎன்ஏக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேர்டில் வந்துட்டு மாட்டிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தந்த டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு அதில் வந்து ரிங்கும் நான் போட்டு வச்சுட்டேன் அந்தந்த கவருக்குள்ளே. ஸோ பேர்டை வந்து போடணும், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கும் போது சாம்பிள் கொடுக்கும்போது ரிங் ஐடியல் நம்பர் ஐடி அதான் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த டீட்டெயில் வந்து மாறிடும் மேல் ஃபீமேல். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அந்த டயக்னோஸ்டிக் சென்டரை குறை சொல்லி நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ரிசல்ட் தப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சைடில் வந்துட்டு இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேர்டை பிடிச்சிட்டு ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து ரிங்கை மாட்டணும். ஸோ ரிங்கை வந்து நம்ம டேரெக்டாக அப்படி இன்செர்ட் பண்ண போகிறோம் சைடு வழியாக. இங்கே பாருங்கள், ஸோ என் நம்பர் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பேர்டோட ஒரு லெக்கு வந்துருக்கு இல்லையா, ஸோ லெஃப்ட் லெக் ரைட் லெக் எந்த லெக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேர்டு மாட்டுறதுக்கு. ஸோ அதை பொறுமையாக மாட்டி விட்டுருங்க பேர்டுக்கு, பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இன்னொருத்தர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் வந்து மாட்டி விட்டணும். ஸோ இந்தமாதிரி மாறிடும். சம்டைம்ஸ் பேர்டு வந்து லைட்டாக விலகுச்சு துடிச்சிது இந்த மாதிரி அப்படின்னா அந்த ரிங்கு வெளியே வந்துடும். ஸோ அதனால் ஹெல்ப்புக்கு வேணால் ஆள் வச்சுட்டு ஒரு லெக்கை பிடிச்சி நீங்கள் அப்படியே நோஸ் பிளேயர் வச்சுட்டு அப்படியே டைட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் பாருங்கள் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. லைட்டாக லெக்கு வந்துட்டு பிடிச்சிக்கனாலும் பிடிச்சிக்கலாம். இந்தமாதிரி லெக்கை தனியாக வச்சுட்டு நோஸ் பயரில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக வேகமாக பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் பேர்டோட லெக்கு மாட்ட சான்சஸ் உண்டு. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுட்டோன்னா டைட் ஆகிடும், இன்னும் கூட கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ பேர்டு வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போ சுற்றுதான்னு பாருங்கள், சுற்றி பாருங்கள். அது கால் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றணும் காலில், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது ஜஸ்ட் நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ரிங் ஐடி இருந்தால் தான் நம்மளோட சாம்பிள் அந்த பேர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபெதர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் இந்த பேர்ட்லேருந்து. ஸோ ரிங்கு மாட்டியாச்சு, அதோட கவரை வந்து எடுத்துப்போம். இதுக்கு நம்ம வந்துட்டு பண்ணிடலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேர்டில் வந்து அந்த பேர்டு வந்து ஃபெதர் கலெக்ட் பண்ணியாச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என் வீடியோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பேர்டுக்கு வந்து ரிங் மாட்டியிருக்கேன். ஸோ இந்த பேர்டுக்கு வந்து ரிங் மாட்டி விட்டாச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக மாறிடுச்சு, இது நம்பர் 16. ஸோ இதுக்கு வந்து ஃபெதர் சாம்பிள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபெதர் சாம்பிள் எடுக்கும்போது செஸ்ட்டு பகுதி அதில் வந்து ஃபெதர் சாம்பிள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த கவர் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க,
கொஞ்சம் நிறையவே ஃபெதர்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் செஸ்ட்லேருந்து. ஏன்னா ஒன்று ரெண்டு ஃபெதர் மட்டும் எடுத்து அமிச்சிங்கன்னா அவங்களால சாம்பிள் வந்துட்டு கரெக்டாக பார்க்கலாம், திருப்பி சாம்பிள் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் செஸ்ட் பகுதியில் வந்து பிடுங்கி இழுக்கணும், அதோட ரூட் வரணும், அந்த ரூட்டுன்னு சொல்கிற அந்த இது மாதிரி ரக்கலே வரும். ஸோ அந்த நல்லா புழிஞ்சி இழுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் ஒரு மாதிரி ஃபுல்லாக கம்பி மாதிரி இருக்கும், அதை பார்த்தா வரும். ஸோ அதை வந்து பேர்ட்லேருந்து எடுத்துக்கணும். நீங்கள் பேர்டை பார்த்தே ஹேண்டில் பண்ணுங்கள். வேணும் கடிக்குது அப்படின்னா க்ளவுஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃபெதர்ஸை பண்ணிவிட்டு மேலே அந்த ஜிப்லாக் கவரில் மேலே அமுத்தி விட்டுணும் பட்டனை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்படியே கொரியர் போட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், ரிசல்ட் சென்ட் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.